Satyabhama Institute of Science and Technology, Chennai. தமிழகத்தில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தோர் எண்ணிக்கை 19 அதிகரித்துள்ளது. மதுவிலக்கிற்காக எடப்பாடி பழனிசாமி போராட்டம் நடத்தினால் அதில் இணைய தயார் என திருமாவளவன் அறிவிப்பு. கோடை விடுமுறை முடிந்து பள்ளி திறக்கும் நாளன்றே பாடநூல்கள் நோட்டுகளை வழங்க பள்ளி கல்வித்துறை உத்தரவு. கட்டணம் செலுத்தாததை காரணம் காட்டி கல்வி சான்றுகளை கொடுக்காமல் வைத்திருப்பதற்கு கல்லூரி நிர்வாகத்திற்கு உரிமை இல்லை என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. கர்நாடகாவில் திடீர் திருப்பமாக பரமேஸ்வராவை முதல்வராக கோரி ஆதரவாளர்கள் போராட்டம். கர்நாடக முதல்வர் தேர்வு தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வீட்டில் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளனர். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கில் தேவைப்பட்டால் சிறப்பு விசாரணைக் குழுவை அமைத்துக் கொள்ளலாம் என உச்சநீதிமன்றம் உத்தரவு. கோவையில் காரில் வந்து நடந்து சென்ற பெண்ணிடம் செயின் பறித்த சம்பவத்தில் இருவர் கைது செய்யப்பட்டனர். சென்னையில் இன்றும் நாளையும் 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெயில் இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை.